என்றால் என்ன? நாம் அடிக்கடி அவற்றை பற்றி கேள்விப்படுகிறோம். அவற்றை பெறுவதற்கு நாடு தழுவிய தேர்வை எடுக்கிறோம். ஆனால் உண்மையில் நமக்கு என்ன தெரியும்? இந்திய தொழில்நுட்ப நிறுவனங்கள் அல்லது ஐஐடிகள் மத்திய அரசின் கீழ் உள்ள தொழில்நுட்ப நிறுவனங்கள் ஆகும். தற்போது 23 ஐஐடிகள் உள்ளன. அதில் முதல் மற்றும் பழமையான ஐஐடி கரக்பூர் 1951 நிறுவப்பட்டது. மேலும் புதிய ஐஐடி கோவா 2016 நிறுவப்பட்டது. இந்த ஐஐடிகளில் 7 பழமையான அல்லது அசல் ஐஐடிகளாக கருதப்படுகின்றன. இவை 1951 மற்றும் 2001 இடையில் நிறுவப்பட்டன. ஐஐடி மெட்ராஸ், ஐஐடி பம்பாய், ஐஐடி டெல்லி, ஐஐடி கரக்பூர், ஐஐடி கான்பூர், ஐஐடி குவஹாத்தி மற்றும் ஐஐடி ரூர்க்கி. ஐஐடி மெட்ராஸ் 1959 நிறுவப்பட்டது மற்றும் அதற்கு ஒரு சிறப்பு பூர்வீக கதையும் உள்ளது. இது இந்திய மாணவர்களுக்கு நல்ல தொழில்நுட்ப கல்வியை வழங்குவதற்காக முன்னாள் மேற்கு ஜெர்மன் அரசாங்கத்தின் உதவியுடன் அமைக்கப்பட்டது. இது டிஏஏடி உதவித்தொகை போன்ற ஆராய்ச்சி மற்றும் உதவித்தொகை திட்டங்கள் மூலம் தொடர்கிறது. ஐஐடி பம்பாயும் அதன் வரலாற்றில் வெளிநாட்டு செல்வாக்கை கொண்டுள்ளது. சுவாரஸ்யமாக ஐஐடி ரூர்க்கி பழைய ஐஐடியை விட நீண்ட காலமாக உள்ளது. இருப்பினும் அந்த பெயரில் இல்லை. ஐஐடி ரூர்க்கி 1847 நிறுவப்பட்ட சிவில் இன்ஜினியரிங் கல்லூரியாக இருந்தது. இது 2001 ஐஐடியாக மாற்றப்பட்டது. ஐஐடிகள் அவற்றை நிறுவ உதவிய சுவாரஸ்யமான மனிதர்கள் முதல் அவர்கள் பெற்ற சர்வதேச உதவிகள் வரை என்ன வளமான வரலாற்றை கொண்டுள்ளது என்பதை பார்ப்பது சுவாரஸ்யமாக உள்ளது. இந்த நிறுவனங்களை உருவாக்குவது பெரிய பணியாக இருந்தது. ஆனால் இப்போது ஐஐடி மெட்ராஸில் நீங்கள் அந்த வரலாறை தொடரலாம். ஐஐடிஎம் உருவாக்குங்கள், உருவாக்குங்கள்.